ஜெகன் மற்றும் ராஜாவின் வயதுகளின் விகிதம் 3:2, மேலும் அவர்களின் வயது வித்தியாசம் 12 எனில் ஜெகனின் வயது என்ன? ஜெகன் மற்றும் ராஜா அப்படின்னு சொல்லி ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஜெகன் மற்றும் ராஜா அப்படின்னு சொல்லி ரெண்டு கேரக்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஜெகன் ராஜா அப்படின்னு ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. வயதுகளின் விகிதம் 3:2 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜெகனுக்கு 3x, ராஜாவுக்கு 2x, சரிங்களா? அடுத்ததா அவர்களின் வயது வித்தியாசம் 12. அப்ப 3x-க்கும் 2x-க்கும் உள்ள வித்தியாசம் 12. அப்ப 3x-2x=12 இதான் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்கு உள்ள வயது வித்தியாசம் 12. அப்ப 3x-2x=12. அப்ப x=12, சரிங்களா? x=12. என்ன கேக்குறாங்க, ஜெகனின் வயது என்ன? ஜெகனின் வயது 3x. அப்ப 3×12=36. 3×12=36 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சிவாவின் தற்போதைய வயது 24. அவர் தன் தாயை விட 25 வயது குறைவானவர் எனில் சிவாவின் தாயாரின் வயது என்ன? ரெண்டு கேரக்டர் சொல்றாங்க. சிவான்னு ஒருத்தரு, அவங்க அம்மா ஒருத்தவங்க, சரிங்களா? சிவாவின் தற்போதைய வயது 24. அவர் தன் தாயை விட 25 வயது குறைவானவர் அப்படின்னா அவரோட அம்மாவோட வயசு என்ன இருக்கணும்? 25 அதிகமா இருக்கணும். சிவாவின் தற்போதைய வயது 24. அவர் தன் தாயை விட 25 வயது குறைவானவர் எனில் சிவாவின் தாயாரின் வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துலதான் என்ன அப்படிங்கிற போல கேக்குறாங்க. அப்போ சிவாவுக்கு வயசு 24, அவர் தன் தாயை விட 25 வயது குறைவானவர்னா அவங்க அம்மா என்னவா இருப்பாங்க? சிவாவோட 25 அதிகமானவங்களா இருப்பாங்க, சரிங்களா? சிவாவின் வயது 24, அவர் தன் தாயை விட 25 வயது குறைவானவர் அப்படின்னா அவங்க அம்மா எத்தனை வயசா இருப்பாங்க? சிவாவை விட 25 அதிகமா இருப்பாங்க. அப்ப 24 + 25 = 49 அப்படிங்கிறது தான் அவங்க அம்மாவோட வயசு. 49 அப்படிங்கிறது சிவாவின் தாயாரின் வயது. ராம் பீமை விட 8 இளையவன், அவர்களின் வயது விகிதம் 7:9 எனில் ராம் வயது என்ன? ராம் பீம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு. ராம் பீம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 8. ரெண்டு பேரோட வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 8. அவர்களின் வயது விகிதம் 7:9. அப்போ 7x 9x, இதுதான் அவங்களோட வயதோட ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வயது வித்தியாசம், ஒருத்தர் மூத்தவர் ஒருத்தர் சின்னவர். அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள, ராம் வந்து பீமை விட 8 இளையவன்னா என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கும் உள்ள வயசு வித்தியாசம் 8, சரிங்களா? அப்ப 7x 9x, அப்ப 9x-7x = ரெண்டு பேருக்குள்ள வயசு வித்தியாசம் 8. அப்ப 2x = 8. அப்ப x = 4. x = 4 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. அவங்க என்ன கேக்குறாங்க, ராம் வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ராம் வயது 7x. அப்ப 7×4 எக்ஸோட வேல்யூ 4. 7×4 = 28 அப்படிங்கிறது தான் ராமோட வயது. தற்போது குமார் மற்றும் சங்கரின் வயது விகிதம் 5:4 என்றால் 7 பிறகு குமாரின் வயது 27 எனில் சங்கரின் தற்போதைய வயது என்ன? ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, குமார் சங்கர் அப்படின்னு. குமார் சங்கர் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. வயது விகிதம் 5:4. அப்போ 5x 4x. 7 பிறகு, 7 பிறகு குமாரின் வயது 27. 7 அப்புறம் குமாரோட வயசு 27 அப்படிங்கிறாங்க. அப்ப சங்கரின் தற்போதைய வயது என்ன அப்படிங்கிறாங்க. சங்கரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 5 + 5x + 7 = 27, சரிங்களா? குமாரோட இப்போதைய வயது 5x, அவரோட 7 கூட்டணும். ஏன்னா 7 அப்புறம் 7 கூட்டிக்கிட்டோம்னா அவருக்கு 27 சொல்றாங்க. அப்ப 5x = 27 - 7, 5x = 20. அப்ப x = 4, சரிங்களா? அப்ப x = 4. இப்ப என்ன கேக்குறாங்க, சங்கரின் தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. சங்கரின் தற்போதைய வயது என்ன? 4x. அப்ப 4x = 4×4, எக்ஸோட வேல்யூ 4. அப்ப 4×4 = 16 அப்படிங்கிறது சங்கரின் தற்போதைய வயது. சங்கரின் தற்போதைய வயது 16 அப்படிங்கிறது தான் சரியான
ஆன்சர். அரவிந்தின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அரவிந்தின் வயதைப் போல 3 மடங்காக இருந்தது எனில் அவர்களின் தற்போதைய வயதினை காண்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர், ஒன்னு அரவிந்த், இன்னொன்னு அவங்களோட அப்பா அரவிந்த் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தற்போதைய வயது நவ், அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். தந்தைக்கு இப்போ 2x வச்சுக்கிட்டோம்னா அவருக்கு 1x. சரிங்களா, அதை தான் சொல்றாங்க, தந்தையின் வயதில் பாதியாகும். அப்ப தந்தைக்கு 2x, பையனுக்கு அரவிந்துக்கு 1x. 12 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ -12. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதைப் போல 3 மடங்காக, அரவிந்தின் வயதைப் போல 3 மடங்காக இருந்ததுங்கிறாங்க. அப்போ அரவிந்துக்கு ஒய்னா ஒய்னா இங்க 3y. சரிங்களா, இதுதான் கணக்குல சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, தற்போதைய எனில் அவர்களின் தற்போதைய வயது கேட்குறாங்க. எக்ஸ் வேல்யூ 2x வேல்யூவும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 12 = y வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 12 = y, அதாவது தற்போதைய வயது எக்ஸ், அதுலேருந்து 12 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதால 12 கழிச்சுக்கிறோம், என்ன கிடைக்குது, ஒய் கிடைக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12, சாரி எக்ஸ் மைனஸ் 12 = y. அதே போல இதே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா 2x - 12 = 3y. சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை இந்த ஒய் 3y ஒய் இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2x - 12 = 3 × y மதிப்பு என்ன, x - 12. சரிங்களா, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2x - 12 = 3x. 3 × x = 3x. -3 - 12 = 3 × 12 = 36. இப்போ இந்த எக்ஸ் 2x இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வந்துடும், இந்த 36 இந்த பக்கம் போனா பிளஸ்ல ஆயிரும். அப்போ 36 - 12 = 3x - x. 3x - 2x, இந்த 2x இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வந்துடும். அப்போ 3x - 2x போயிடுச்சுன்னா எக்ஸ், 36 + 12 போயிடுச்சுன்னா 24. அப்ப எக்ஸோட வேல்யூ 24 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அவர்களின் தற்போதைய வயது கேட்குறாங்க. அரவிந்தின் தற்போதைய வயது எக்ஸ், அப்போ 24. சரிங்களா, அவரோட அப்பாவோட வயது 2x, அப்போ 2 × 24 48, அவரோட அப்பாவோட வயது 48. சரிங்களா, இப்போ அரவிந்துக்கு வயது 24, அவங்க அப்பாவுக்கு வயசு 48 பார்த்தாச்சு. அப்போ கணக்கு சரிதானா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இப்போ 24 - 48, 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும், பையனுக்கு 24 வயசுல 12 போயிடுச்சுன்னா மீதி 12 வயசு இருக்கும், அப்பாவுக்கு 36, 48 + 12 போயிடுச்சுன்னா 36, 3 மடங்கு வந்துடுது. அப்போ ஒய்யோட வேல்யூ 12 வந்துடும், இந்த இடத்துல 36 வந்துடும். அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்மளே செக் பண்ணிடலாம். இப்போ கணக்குல அவர்களின் தற்போதைய வயதினை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அரவிந்தோட வயது 24, அவரோட பையனோட அப்பாவோட வயது 2 × 24 = 48 அப்படிங்கறதுதான் சரியான ஆன்சர். தற்போது சதீஷ் என்பவர் வெங்கட் என்பவரை விட 4 மடங்கு மூத்தவர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 65 எனில் அவர்களின் தற்போதைய வயதினை காண்க அப்படிங்கிறாங்க. நமக்கு கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ஒன்னு சதீஷ், இன்னொன்னு வெங்கட். சதீஷ் தற்போது, சதீஷ் என்பவர் வெங்கட் என்பவரை விட 4 மடங்கு மூத்தவர். சரிங்களா, அப்ப வெங்கட் என்பவரை விட 4 மடங்கு மூத்தவர் அப்படின்னா வெங்கட்டுக்கு 10 வயசுனா சதீஷ்க்கு 40 வயசு, அதான் கான்செப்ட், 4 மடங்கு. அப்ப வெங்கட்டை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா சதீஷ்க்கு 4x, 4 மடங்கு மூத்தவர் அப்படிங்கிறதால அவர் தான் பெரியவர், 4x. 15 ஆண்டுகளுக்கு பிறகு
ரெண்டு பேர் அவர்களின் வயதுகளின் கூடுதல் 65 அவர்களின் வயதுகளின் கூடுதல் 65 அப்போ இப்போ அவங்களுக்கு 4x அப்ப 15 பிறகு என்னவா இருந்திருக்கும் இவருக்கு 4x + 15 இவருக்கு என்ன இருந்திருக்கும் x + 15 அதானே இருந்திருக்கணும் 15 அப்புறம் அதான் இருந்திருக்கணும் இப்ப ரெண்டு பேரோட வயதுகளின் கூடுதல் 65 அப்படிங்கிறாங்க அப்ப 4x + 15 இது சதீஷோட வயசு x + 15 வெங்கட்டோட வயசு அப்ப ரெண்டையும் கூட்டுவோம் 4x + 15 கூட்டல் x + 15 ரெண்டு பேரோட வயசையும் கூட்டிட்டோம்னா என்னங்கிறாங்க 65 அப்படிங்கிறாங்க அப்ப இங்க ஒரு 4x இங்க ஒரு x 5x ஆயிடுச்சு கவனமா பாத்துக்கணும் கூட்டல்ல இருக்கு 4x² பண்ணிடக்கூடாது பெருக்கல்ல இருந்தாதான் 4x² இந்த இடத்துல கூட்டல்ங்கிறதால 4x + 1x 5x இங்க ஒரு 15 இங்க ஒரு 15 15 30 = 65 அப்போ 5x இந்த 30 இந்த பக்கம் போனா மைனஸ்ல வந்துடும் அப்ப 65 - 30 35 அப்ப எக்ஸோட வேல்யூ 7 35 - 5 7 எக்ஸோட வேல்யூ 7 சரிங்களா இப்ப எக்ஸோட வேல்யூ 7 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன கேக்குறாங்க அவர்களின் தற்போதைய வயது கேக்குறாங்க வெங்க சதீஷ் என்பவரோட தற்போதைய வயது என்ன 4x அப்ப 4 × 7 = 28 4 × 7 = 28 வெங்கட்ங்கிறவரோட தற்போதைய வயது என்ன எக்ஸ் அப்ப வெங்கட்டோட வயசு என்ன 7 சரிங்களா அப்ப அவர்களோட தற்போதைய வயது 28 × 7 இப்போ ரெண்டு பேரோட தற்போதைய வயது கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இதுதான் ஆன்சர் சரி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் தானா அப்படின்னு பார்க்கணும்னா என்ன பண்ணிக்கலாம் 15 அப்புறம்ங்கிறாங்க அப்ப சதீஷோட 15 அப்புறம் வயசு என்ன இருந்திருக்கும் இப்ப 28 15 அப்புறம் என்ன இருந்திருக்கும் 43 இருந்திருக்கும் வெங்கட்டுக்கு என்ன இருந்திருக்கும் இப்ப 7 இன்னும் 15 அப்புறம் என்ன இருந்திருக்கும் 15 கூட்டிட்டோம்னா 22 இருந்திருக்கும் ரெண்டி கூட்டினோம்னா என்ன வரும் 43 × 22 65 அதான் அவங்களும் சொல்றாங்க அப்ப நம்ம கண்டுபிடிச்ச கணக்கு ஆன்சர் கரெக்டு தான் சரிங்களா டைம் இருக்கக்கூடிய பட்சத்துல இப்படியும் சரிதானா அப்படின்னு நம்ம பிராக்டிஸ் பண்ணும் போதே செக் பண்ணிட்டோம்னா எக்ஸாம் டைம்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸ் மற்றும் ஒய்யின் தற்போதைய வயது விகிதம் 5:8 என உள்ளது 5 பிறகு இந்த விகிதம் 5:7 என ஆகிறது எனில் எக்ஸின் தற்போதைய வயது என்ன ரெண்டு கேரக்டர் கொடுக்குறாங்க 1x 1y தற்போதைய விகிதம் 5:8 அப்ப 5x 8x 5 பிறகு அப்ப +5 இந்த விகிதம் 5:7 என மாறுகிறது 5y 7y என மாறுகிறது அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன எக்ஸின் தற்போதைய வயதுனா 5x என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்ப இதுல இருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா 5x + 5 = 5x + 5 = 5y சரிங்களா 8x + 5 = 7y சரிங்களா இதுதான் கணக்குல நம்ம கொடுத்துருக்காங்க இப்ப டைரக்டா எந்த வேலையும் நம்மளால இதுல சப்ஸ்டிட் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 8x + 5 = 7y கொடுத்துருக்காங்க இப்ப என்ன பண்ணிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை 7 இந்த ஈக்குவேஷனை 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 7 மல்டிப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணோம்னா 35x + 35x + 35 = 7x 35y அது போல செகண்ட் ஈக்குவேஷனை 8 40x
பிளஸ் 40x பிளஸ் 25 ஈக்குவல் டு 35y. இப்போ மைனஸ் பண்ணோம்னா 35y 35y அடிச்சிடலாம். அப்போ மீதி இருக்கக்கூடியது 35 மைனஸ் 40 மைனஸ் 35x 5x பிளஸ் 10 ஈக்குவல் டு 5x மைனஸ் 10 ஈக்குவல் டு மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் 5x ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. சரிங்களா, கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸின் தற்போதைய வயது 5x, எக்ஸோட வேல்யூ 2 பார்த்துருக்கோம். அப்போ 5 × 2 10 அப்படிங்கிறது தான் எக்ஸின் தற்போதைய வயது. எக்ஸின் தற்போதைய வயது 5 × 2 10 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஏ மற்றும் பி வயதிகளின் வீதம் 2:5, 8 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயது வீதம் 1:2 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறாங்க. ரெண்டு கேரக்டர் கொடுக்குறாங்க ஏபி. இத நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அவர்களின் வயது வித்தியாசம் கேட்டிருக்காங்க சார், தற்போதா இல்ல 8 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு. வயது வித்தியாசம்ங்கிறப்ப நீங்க எப்ப பார்த்தாலும் ஒன்னாதான் இருக்க போகுது, அதனால உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல கிடைக்குதோ அதை வச்சிடலாம். சரிங்களா, இப்ப ரெண்டு பேருக்குள்ள வயது வித்தியாசம் 10னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே 10 தான் இருக்கும், அதனால அதை யோசிக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க 2x 5x 5x எட்டு வருடங்களுக்கு பிறகு வயதுகளின் வீதம் 1:2 என மாறுகிறது. அப்போ y 2y இனி அவர்களின் வயது வித்தியாசம் என்னங்கிறாங்க. இப்ப இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். 2x பிளஸ் 8 ஈக்குவல் டு y, 5x பிளஸ் 8 ஈக்குவல் டு 2y. இப்போ இந்த ஒய்யோட மதிப்பை இந்த 2y-ல y-க்கு பதிலாக போட்டுடலாம். அப்படி போட்டோம்னா என்ன வரும், 5x பிளஸ் 8 ஈக்குவல் டு 2 × ஒய்யோட மதிப்பு 2x பிளஸ் 8 2x பிளஸ் 8 அப்போ 5 பிளஸ் 8 ஈக்குவல் டு 2x × 2 × 2x 4x 2 × 8 16 பிளஸ் 16. இப்போ இந்த 4x இந்த பக்கம் தான் மைனஸ்ல வந்துடும். அப்போ 5x மைனஸ் 4x ஈக்குவல் டு 16 மைனஸ் 8 இங்கே 8 அந்த பக்கம் போயிடும். 16 மைனஸ் 8 5x 4x போயிடுச்சுன்னா மீதி எக்ஸ், 16 8 போச்சுன்னா 8. சரிங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ 8. இப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. இப்போ வித்தியாசம் எக்ஸோட வேல்யூ 8னா 2 × 8 16, இங்கே 5 × 8 40, ஒருத்தருக்கு 16 வயசு ஒருத்தருக்கு 40 வயசு. அப்போ அவங்களோட வித்தியாசம் என்ன இருக்குதுங்க, ஒருத்தருக்கு 16 வயசு ஒருத்தருக்கு 40 வயசு அப்படின்னா 40 − 16 = 24 அப்படிங்கிறது தான் அவர்களோட வயது வித்தியாசம். சரிங்களா, 24 அப்படிங்கிறது அவரோட வயது வித்தியாசம்.